வணக்கம் விவசாயிகளே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விவசாய பொக்கிஷம் சேனல். நான் உங்கள் அக்ரி ராஜேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற பயிர் என்னென்னு பார்த்திங்கன்னா நெல். நெல் வந்து இந்தியாவில் வந்து ஒரு முதன்மையான பயிர். நெல் வந்து உணவுப் பொருளில் வந்து ஒரு முதன்மையான உணவுப் பொருளாக இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகமான விவசாயிகள் வந்து நெல்லை தான் பயிரிடுறாங்க. அந்த நெல்லில் வந்து குருத்துப்பூச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல் பயிர் இது நடவு நட்டு 25 to 30 நாளில் வந்து இந்த ஆரம்ப நிலை குருத்துப்பூச்சி தாக்கம் இருக்கும். இந்த குருத்துப்பூச்சி தாக்கம் இருந்துச்சுன்னா பயிர் வந்து குத்து கட்டாத அப்படியே பயிர் பார்த்திங்கன்னா உட்காந்து போயிடும். இந்த மாதிரி தான் குருத்து ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கும். அதை பரப்புகிற தாய்ப்பூச்சி இது தான், மஞ்சள் கலரில் இருக்கிறது. அது வந்து புழு உள்ளே இருக்கும். குருத்த பிச்சு பார்த்தா தான் தெரியும் உள்ளே இருக்கும். இந்த புழுவுக்கு, இந்த புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த 4 கிலோ பை, 5 கிலோ பை இந்த மாதிரி குருணை எல்லாம் போடுவோம். இதெல்லாம் போட்டு தான் நம்ம இந்த குருத்து பூச்சியை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம் ஆரம்ப நிலையில். இது கண்ட்ரோல் இது போடுறதுனால என்ன பார்த்திங்கன்னா அந்த குருத்து பூச்சி வந்து அந்த மண்ணுக்கு மேலே தான் இருக்கும் அந்த குருத்து பூச்சி. இது போடுறதுனால அந்த குருத்து பூச்சி கண்ட்ரோல் ஆகிடும். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா அது போடுறதுனால அந்த மண்ணோட தன்மை வந்து இருக்க இருக்க மோசமாகிட்டே போகும், அதிகமாகிட்டே போகும் மோசமாக. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணோம்னா இந்த குருணை போடுறத தவிர்க்கணும். குருணை போடுறத தவிர்த்தால் மட்டும்தான் இந்த மண்ணோட இதை, மண் கெடுறதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இதனால் நம்ம இந்த குருணை போடுறதுனால என்ன ஆகும்னா நிலத்தடி நீரும் வந்து கண்டிப்பாக வந்து மாசடையும். இதை நம்ம அதிகமாக பயன்படுத்த நம்ம நிலத்தடி நீரோடு சேர்ந்து நம்ம குடிக்கிற தண்ணியிலே சேரும். இந்த மண்புழு இதுகளுக்கெல்லாம் வந்து பெரிய பாதிப்பை உண்டாக்கும். வேப்பம் பின்னாக்கு இதை பயன்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து 80 to 100 கிலோ வரை பயன்படுத்தலாம். வேப்பம் பின்னாக்கு பயன்படுத்துறதுனால பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்க நுண்ணுயிருக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்காது, நிலத்தடி நீருக்கும் எந்த பாதிப்பையும் உண்டாக்காது, சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பையும் உண்டாக்காது. வேப்ப முன்னாக்கு போட்டு நம்ம குருத்து பூச்சி வருதுன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா சரி அப்படின்னா அந்த குருத்து பூச்சியை வந்து எப்படி சரி பண்ணலாம், எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அடி மண்ணில் எதுவும் போடாமல் இந்த குருணைகள் இந்த மாதிரி போடாமல் டைரெக்டாக ஸ்ப்ரேயிங் மாதிரி போயிடலாம். ஸ்ப்ரேயிங் மாதிரி போகல என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து செலவும் குறையும், இந்த அளவுக்கு காஸ்ட் வராது. அது ஒவ்வொரு குருணையும் பார்த்திங்கன்னா 850 to 950 அந்த மாதிரி போகும் ஒரு ஏக்கருக்கு. இது வந்து ஒரு ஏக்கருக்கே பார்த்திங்கன்னா வெறும் 300 ரூபா தான் வரும், 300-350 தான் வரும். இது வாங்கி அடித்தீங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த குருத்து பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆயிரும். மண்ணுக்கு மேலே நீங்கள் அடிக்கிற மருந்தினால 80% வரையும் மண்ணுக்கு எந்த பாதிப்பும் உண்டாகாது. மண்ணுக்கு கீழே இருக்க உயிரினங்கள், நமக்கு நன்மை செய்கிற பூச்சி புழுக்கெல்லாம் எந்த பாதிப்பையுமே உண்டாகாது. ரொம்ப சேஃப்டியானது மேலே நம்ம மருந்து அடிக்கிறதுனால. அடுத்து பார்த்திங்கன்னா பூ வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை பூவாக நிறையா வர ஆரம்பிக்கும். இதுவும் அதே பூச்சி அதே புழு தான். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நடவு நட்டு ஒரு 50 to 60 நாளில் வந்து இந்த மருந்தை பயன்படுத்தலாம். இது வந்து கோரஜன்னு சொல்லி வருது. இந்த மருந்தை பயன்படுத்தினாலும் அந்த குருத்து பூச்சியை வந்து அறவே கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதுவும் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுற மருந்து தான். அந்த இந்த 60 நாளைக்கு உள்ளே முன்னாடியே அடிச்சிடணும். பூ வரும்போது நீங்கள் அடித்தீங்கன்னா அந்த புழு உள்ளே போயிடும். உள்ளே போன புழு சாகும் நீங்கள் மருந்து அடித்தீங்கன்னா. ஆனால் கண்ட்ரோல் கிடைக்காது. அந்த பாதித்த கதிர் வந்து வெண்கதிராக தான் வரும். இதை நீங்கள் கரெக்டாக ஒரு 50 to 60 நாளைக்குள்ளே அடிச்சிட்டிங்கன்னா பூ வரும்போது வந்து உங்களுக்கு வெண்கதிர் வராது. ஏன்னா அந்த டயத்தில் தான் அந்த புழு உள்ளே போகும். உங்களுக்கு அந்த டயத்தில் இதுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இதுவும் வந்து மேலே ஸ்ப்ரே தான் பண்ணுறது. இதனால் பார்த்திங்கன்னா மண்ணுக்கு கீழே வந்து எதுவும் பெருசாக வந்து பாதிப்பை உண்டாக்காது. மேலே இருக்க பூச்சிப்புழு இதுக்கு தான் சாகும். இதையும் பயன்படுத்தி நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம், மண்ணையும் பாதுகாக்கலாம். மண்ணுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அங்குலம் மண் உற்பத்தி ஆகிறதுக்கு வந்து 300 to 1000 வருஷம் ஆகும். அதனால் நம்ம மண்ணை வந்து கண்டிப்பாக பாதுகாத்து தான் ஆகணும். அடுத்து வாங்க போகலாம். இது பாருங்கள், இந்த சைடில் உள்ளது வந்து குருணை, இந்த சைடில் உள்ளது வந்து ஸ்ப்ரே மருந்து. இனி விவசாயிகளை இதில் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இதில் குருணை போட்டிங்கன்னா செலவு அதிகமாகும், மண்ணை பாதிக்கும்,
மண்புழு உரம் பாதிக்கும், மண்ணில் இருக்க தன்மையெல்லாம் வந்து மாறிட்டே போகும், நிலத்தடி நீர்லாம் கெடும். அதனால் நீங்கள் குருணையை தவிர்த்துட்டு ஸ்ப்ரேயிங் மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸ்ப்ரே மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மண்புழுக்கெலாம் பெரிய பாதிப்பு உண்டாக்காது. நமக்கு வந்து மண் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளை அடுத்த வளமான மண்ணை தான் கொடுத்துட்டு போகணும். மண் இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த பயிர்களை உருவாக்க முடியும், உணவை உருவாக்க முடியும். இதுதான் ஸ்ப்ரே பண்ணுற மருந்து. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா மண்ணுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது, மேலே இருக்க பூச்சி புழு தான் சாகும். இதில் உங்களுக்கு செலவும் கம்மி, இதில் வந்து உங்களுக்கு பெருசாக அந்த குருணை போடுற அளவுக்கு செலவு வராது. இனி வந்து நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும், செலவு அதிகமாக பண்ணி குருணை போட்டு அந்த பூச்சி புழுவை கண்ட்ரோல் பண்ணுறீங்களா, இல்லை மருந்தடித்து செலவு கம்மியாக மருந்தடித்து அந்த பூச்சி புழுவை கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? நீங்கள் என்ன தான் 25-30 நாளில் அந்த குருணையை உரத்தில் கலந்து போட்டாலும் எப்படியாக இருந்தாலும் அது ஒரு 25-30 நாள் தான் கேட்கும் அந்த குருத்து பூச்சிக்கு. அதுக்கப்புறம் வர்ற குருத்து பூச்சி தான் நமக்கு வந்து அந்த வெண்கதிர் வர்றது பூ வரும்போது அந்த குருத்து பூச்சிக்கு வந்து நமக்கு பெருசாக கேட்காது. திரும்பவும் நீங்கள் மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மண்ணையும் கெடுத்து மேலே இருக்க சுற்றுச்சூழலையும் கெடுக்கிறதுக்கு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மருந்தே அடிச்சிடலாம், மருந்துலே வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடலாம். சரி விவசாயிகளே, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஃபீல்டு லெவலில் பார்த்த விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் தான் முடிவெடுக்கணும். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி அடுத்த வீடியோ போடணும்னா எனக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பெரிய உதவி என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற விவசாயிகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் பிரச்சனைனாலும் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லில் வந்து ஆணைக்கொம்பன் வரும், ஆணைக்கொம்பன் பற்றியும் அது எந்த சீசனில் வரும், அது வர்றதுக்கு முன்னாடியே எப்படி தடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருவோம். நன்றி, வணக்கம்.